கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே ஆசிர்வதிக்கப்பட்ட கால விலையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாம் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று யோசிப்பு தன் சொகுருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் தன்னை பகைத்து தன்னை குற்றம் சாட்டினே தன்னை வெற்றி சகோதரர்கள் தனக்கு முன்பதாக ஆகாரம் கொள்ள வருகிற போது நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் நானும் உங்களுக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதபடி தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லாதபடிக்கு யோசிப்பு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு அதை தீமையாய் செய்தீர் என்று என கத்தரோ நம்மையும் நம்முடைய வம்சத்தையும் ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுக்கு முன்னதாகவே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம் ஐந்தாம் ஐந்தாம் வசனத்துல அவர் சொல்லுகிறார் ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தெய்வன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் ஏனாம் சொல்லுகிறார் உங்கள் உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் தீமை செய்தவருக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்யும்படியாகவே தெய்வனை வைத்திருக்கிறார் என்று யோசபு தன்னை பலப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம் அன்பான தெய்வ சனமி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நமக்கு தீமை செய்திருக்கலாம் நமக்கு விரோதமாக இருக்கலாம் நம்மை அழிக்க நினைத்திருக்கலாம் ஆனாலும் நம்முடைய பட்சத்தில் வரும்போது அவளுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி எந்த நன்மைகளை நாம் செய்வோம் உண்மையாகவே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிற என்ற வார்த்தைபடி தேவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பார் ஆகே ஆமை